ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு பத்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் சம்பல். இந்த தயிர் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த தயிர் சம்பல் வந்து நம்ம வந்து எதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம்னா, வெஜிடேபிள் பிரியாணி, அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், நம்ம பல்லாரின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நறுக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலையை வந்து நான் கழுவி நல்லா வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினாவை நல்லா கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சரி, இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நான் எடுத்து வச்சுருக்க தயிரில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இந்த தயிரை வந்து இந்த வெங்காயத்தில் நான் ஊற்றிட போகிறேன். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கலக்கிடுவேன். கலக்கிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் வந்து புதினா போட்டேன் பாருங்கள். புதினாக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த தயிர் சம்பளை வந்து நம்ம வெஜிடேபிள் பிரியாணிக்கு வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன், தனியாக வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயத்துலேருந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தயிரில். நீங்கள் உங்களுக்கு கட்டியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் சம்பளை வந்து நம்ம புரோட்டாக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் சம்பல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.